எண்டுமணியின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இணையவன் இளங்கோவன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தேன்பேசியில் வந்து நிறைய வேலைவாய்ப்புகளை சேர்க்க போகிறாங்க. 8000 வேக்கன்சிஸ் வரும். எப்படியெல்லாம் வந்து வாரியங்கள் கழகங்கள் நடக்கக்கூடிய வேக்கன்சிஸ் அத்தனையும் டிஎன்பிஎஸ்சிக்கு மாறப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இணையவன் இளங்கோவன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த ரெசல்யூஷன்ஸ் ஒரு முக்கியமான பதிவாக நான் பார்க்குறேன். குறிப்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது போன்ற பதவிகளுக்கு ஒரு பொதுவான தேர்வுகள் நடத்துவாங்க. குரூப் 1 அப்படின்னு சொன்னாக்கா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, டெப்டி ரிஜிஸ்ட்ரார் போன்ற முக்கிய பதவிகளுக்கும், குரூப் 2 அப்படின்னு சொன்னாக்கா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட அசிஸ்டன்ட் பதவிகளுக்கும், குரூப் 4 அப்படின்னாக்கா டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கும், குரூப் 7 அண்ட் 8 அப்படின்னாக்கா இந்து சமய அறநிலைத்துறை ஆஃபீஸர்ஸ் கேட்டிருக்கும். இது போன்ற பதவிகளுக்கு தேர்வுகள் வழக்கமாக நடத்துவாங்க. இந்த தேர்வுகள் இல்லாமல் மற்ற வாரியங்கள் கழகங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகள் எப்படியுமே வந்து அவங்கவுங்க நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மின்சார வாரியம்னா அவங்களே வந்து அந்த போஸ்டிங் போட்டுக்குவாங்க. ஆவின் நிறுவனம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களே வந்து அந்த போஸ்டிங்கை போட்டுக்குவாங்க. வீட்டு வசதி வாரியம்னு சொன்னால் அவங்களே அந்த போஸ்டிங்கை போட்டுக்குவாங்க. ஆனால் அதெல்லாமே வந்து அதாவது அரசு சார்ந்த பணி பொதுவான பொது நிறுவனங்களுக்கான பணியிடங்கள் அத்தனையுமே டிஎன்பிஎஸ்சி வழியாக நடத்தணும் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகுது. நிறைய கிராமப்புற இளைஞர்கள் வந்து இதனால் வேலைவாய்ப்பு பெறுவாங்க. ஸோ லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை வந்து டிஎன்பிஎஸ்சி இனிமேல் அனௌன்ஸ் பண்ண போகுது. அதில் வந்து சில விஷயங்களை வந்து எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்குமே ஒழிய பல விஷயங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடத்தி தான் அந்த வேலைவாய்ப்புகள் தரப்போகிறாங்க. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சியினுடைய இந்த மாறுதல், இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த ரெசல்யூஷன் நிச்சயமாக உங்களை போல் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உதவும். அதுபோல் வேலைவாய்ப்புகள் லட்சக்கணக்கில் வரும். அதற்கான தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிறது, ஒரு தேர்வுக்கு தயாரானவை அத்தனை தேர்வுக்கும் அது பொருத்தமாக தான் இருக்கும். குரூப் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா என்னெல்லாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகள் இருக்கும், அது ஆவி நிறுவனத்திலான ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகள் இருந்தாலும் இது பொருந்தும். ஸோ அதனால் குரூப் 4 வழக்கமாக 10,000 வேக்கன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 26,000 to 30,000 வேக்கன்சிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் குரூப் 2 லெவலில் வரக்கூடிய கேடர் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய வேக்கன்சிஸும் கிட்டத்தட்ட இப்போ 6,000 வேக்கன்சி வந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு 15,000 to 20,000 வேக்கன்சிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏறத்தால வருஷந்தோறும் பார்த்திங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் 100,000 வேக்கன்சி போட போகிறாங்க. இப்போ வந்து 20,000 to 25,000 வேக்கன்சி போடுறாங்க அப்படின்னாக்கா இது 4 மடங்காக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஊழியர்கள் அவங்களுடைய அரசாங்க ஊழியர்கள்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும்போது எல்லா விஷயங்களும் வந்து வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒன்று, ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஊழியர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வேலைவாய்ப்பை பெறுவதற்கு முயற்சி எடுத்தாங்க, அதை எக்ஸாமினேஷன் எழுதி வரும்போது என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ சில பேர் வந்து லஞ்சங்கள் கொடுத்து சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு நீங்களே கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இதில் மாறலாம். ஸோ அதனால் எக்ஸாம் எழுதி ஜாப் கிடைக்கக்கூடிய உங்களை போல இருக்கிறவங்க எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு இனிப்பான செய்தி இந்த புத்தாண்டில் ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு நல்ல ரெசல்யூஷனை நான் பார்க்குறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல உங்களை போல் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நானும் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.